நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எழுத்தாளர், அரசியல் செயற்பாட்டாளர், ஆய்வாளர் நிர்மாணிஷன் பாலசுந்தரம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். விட்ட இடத்திலிருந்து இந்த உரையாடல் தொடங்குகிறது. இந்த இடத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி, நாங்கள் இந்த யதார்த்தவாதம் என்கிற ஒன்று, யதார்த்தவாதம் இல்லை, உண்மையில் நடைமுறை சாத்தியமாக என்றிருக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்கிற ஒரு கோணத்தில், கெட்டிக்காரத்தனம் என்கிற ஒரு கோணத்தில் தமிழ் அரசியலில் பொதுவான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிற ஒரு சூழலில், நீண்டகால அல்லது ஒரு நீண்டகால நோக்கத்தில் லட்சியங்களை அடைவதற்கு குறித்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிர்மாணிச்சன் நடந்து கொண்டிருக்க நிர்மாணம் நேரடியாக கேட்க முடியும். போதும் நாங்கள் பார்க்கிறோம், இந்த கைதிகளுடைய விடுதலை முதற்கொண்டு காணி பிரச்சனை என்று இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அது தவிர குறுங்காலத்தில் இந்த அரசோடு பேசி எதனையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாயகத்தில் முன்னெடுத்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை தான் என்றும், அதற்கு நீதி வேண்டும் என்றும், அவர்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை கொண்டு ஒரு தேசத்தை அமைப்பது தான் லட்சியம் என்றும், இந்த லட்சியங்களை வரித்து கொண்டு அமைப்புகளை கட்டியெழுப்பினார்கள். உள்ளூரில் பேச முடியாத பல விடயங்களை வெளிநாட்டில் சுதந்திரமாக பேசலாம் என்று தாயகத்த மக்களுடைய குரலாக வெளிநாட்டில் ஒலிக்கப் போகிறோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்மை காலத்தை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற அதே அரசியலை மீண்டும் இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பலவும் செய்வதாக படுகிறது. இன அழிப்பு என்கிற கோரிக்கைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழலில், இளைஞனுடைய சுயநிர்ணய உரிமை என்கிற, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்கிற கோஷங்களும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில், வெறுமனே சில யதார்த்தவாதங்களில் பேசப்படுகிற ஒரு அரசியலை போன்று முன்னெடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் என்ன நடக்கும் என நினைக்கிறீர்கள்? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகைபாகம் என்பது வேறு, இலங்கை தீவுக்குள் அவர்களுடைய அங்கே இருக்கின்ற அரசியல் சூழல் என்பது வேறு, அவர்களுக்கு இருக்கிற பணி என்பது வேறு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கம் வேறு. ஆனால் புலம்பெயர் தமிழ் அரசியல் உருவாக்கப்பட்ட காலப்பகுதியும் அவர்களுடைய உருவாக்கப்பட்ட நோக்கமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலும் என்பது வேறு. ஆனால் இன்று புலம்பெயர் அரசியல் கட்டமைப்புகளும் சரி, அல்லது இந்த மனித உரிமை நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றவர்களும் சரி, இன அழிப்பு என்ற அந்த கோரிக்கையில் கடந்த காலங்களில் உறுதிபட இருந்த தரப்புகள் இன்று அது தொடர்பாக பேச மறுத்து வருகின்றன, அல்லது அது தொடர்பாக மௌனம் காக்கின்றன. ஏனென்று சொன்னால், இன்று அவர்கள் மீண்டும் யதார்த்தம் இதுதான் என்று சொல்லிக்கொண்டு போகின்ற ஒரு சூழல் இருக்குது. இதற்கு நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, சர்வதேச ரீதியாக இந்த யதார்த்தம் நடைமுறை சாத்தியம் என்ற விடயத்தை பார்க்கலாம். அடுத்து, இன அழிப்பு தொடர்பாக எங்களுக்கு இருக்கின்ற சர்வதேச ரீதியான படிப்பினை என்று பார்க்கலாம். முதலில் நாங்கள் யதார்த்தம் என்ற இந்த விடயம் அல்லது நடைமுறை சாத்தியம் என்றதை சர்வதேச ரீதியாக பார்ப்போம் என்றால், நாங்கள் உதாரணத்துக்கு சேர்பியாவை எடுத்துக்கொள்வோம். 1999 நேட்டோ குண்டு தாக்குதலால் சேர்பியா சிதைக்கப்பட்டது. அந்த நேட்டோ குண்டு தாக்குதலில் முக்கியமானவராக பிரித்தானியா பிரதமர் டோனி பிளியர் அவர்கள் பங்கு வைத்திருந்தார். அந்த குண்டு தாக்குதல் என்பது சேர்பியா சிதைவடைந்த அதே வேளை கொசவோ சுதந்திரம் அடைவதற்கு ஏதோ ஒரு வகையில் வழிகோலியது. அன்றைய அந்த சேர்பியாவினுடைய மிலோசோஃபிக் அரசாங்கத்தில் தகவல் துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய பிரதமராக, சேர்பியாவின் பிரதமராக இருக்கின்றார். இவர் 2006 ஒரு நூல் எழுதியிருந்தார் இன்னொருவருடன் இணைந்து. அதில் ஒரு போர்க்குற்றவாளி என்ற துணிப்பட டோனி பிளியர் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த தகவல் துறை அமைச்சரை போர்க்குற்றவாளி என்று சர்வதேச ரீதியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒருவராக இருந்திருந்தார். 1999 நேட்டோ குண்டு தாக்கல் நடக்குது, 2006 இப்படி நூல் வருகின்றது. இன்று நாங்கள் 2016 நாங்கள் நிற்கின்றோம். 2016 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், கொசோவினுடைய சுதந்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியானதாக மாறியிருக்கின்றது. சேர்பியாவினுடைய தாங்கள் ஒரு வல்லமை படைத்த சக்தியாக மீண்டும் அவர்கள் சிதைவிலிருந்து மீண்டு கொண்டு வருகின்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம் என்றால், அது எவ்வாறு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்றால், கொசவோ 2008 பிப்ரவரி 17 சுதந்திரம் அடைந்த பிற்பாடு, இன்று 8 ஆகியிருக்கின்ற இந்த சூழலிலே, கொசவோ கொசவோ ஒரு தோல்வியடைந்த நாடாக மாறி வருகிறது. ஏன்? பூகோள அரசியல் நலன்களுக்கு அமைவாக கொசவோக்கான அந்த சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது.
ஆனால் அந்த கொசுவோ மக்களினுடைய அந்த அதற்குகளுக்கு தேவையான கட்டுமானங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் கொசுவோவில் இருக்கிற மக்கள் வெளியேற வேண்டி வெளியேற விரும்புகிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாடுகளில் குடியேற விரும்புகிறார்கள். ஆனால் கொசுவோ கடவுச்சீட்டுடன் அவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல், அங்கே வெளியேறுவது இலகுவாக இல்லை. ஆதலால் அவர்கள் சேர்பிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள எத்தனிக்கிறார்கள் என்றால், கொசவோ கடவுச்சீட்டுடன் ஒப்பிடும் பொழுது சேர்பியா கடவுச்சீட்டுடன் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்வது மட்டுமல்ல குடியேறி வாழ்வதும் இலகு என்ற அடிப்படையில். அந்த அடிப்படையில் கொசவோர்களுக்கு சேர்பியா கடவுச்சீட்டு தேவையாக இருக்கிறது. சேர்பியாவிற்கு கொசவோவில் உள்ள கொசவோர்களுக்கு சேர்பிய கடவுச்சீட்டை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால், காலப்போக்கில் கொசவோவில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தும் பொழுது அங்கே சேர்பியர்களாக இருக்கப் போகிறார்கள். இதனூடாக இன்று வரை நாங்கள் ஒரு விடயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், சேர்பியா இன்று வரை கொசுவோவினுடைய சுதந்திரத்தை ஏற்று அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் இன்றும் கொசுவோ தங்களுடைய ஒரு பகுதியாக தான் கருதி வருகிறார்கள். இதனை அவர்கள் சட்ட ரீதியாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நிரூபிப்பதற்கு அவர்கள் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் காலப்போக்கில் கொசுவோவர்கள் கொசுவோன்ற அந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்பியா, அதனால் கொசுவோ என்பது சுதந்திரம் செயலற்றதாக மாறுறதுக்கான சூழல் இருக்கின்றது. இதேவேளை இன்னொரு பகுதியில் பார்ப்போம் என்றால், இந்த பால்கன்ஸ் போரின் பொழுது பொஸ்னியா ஹெர்சிகோனா பகுதியிலே இந்த மூன்று இனங்கள், குரோஷியா சேர்பியா உள்ளடங்களாக அங்கே மூன்று இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த நாட்டில் வாழுகின்ற இந்த சேர்பிய மக்கள் சேர்பியா நாட்டோடு இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கொசோவினுடைய வாக்கெடுப்பையும் காலம் தாழ்த்தி வைத்திருக்கிறது சேர்பியா. அதேவேளை பொஸ்னியா ஹெர்சிகோனாவில் வாழுகின்ற தன்னுடைய இன மக்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதையும் காலந்தாமதி வைத்திருக்கின்றது சேர்பியா. அதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்பியா அங்கத்துவம் பெறுவதற்காக போராடி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இங்கே சாராம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் கொசவோ சுதந்திரம் அடைவ அப்போ இந்த விடயங்களை ஒரு சாதுரியமாக நகர்த்துறதுக்கான ஆலோசனை திறம்பட பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனை வழங்குவார் என்று சொன்னால், பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் அவர்கள். இந்த டோனி பிளேயர் அவர்கள் தான் கொசவோ சுதந்திரமடைவதற்கு ஒரு வகையில் வழித்தடத்தை அமைத்ததில் ஒருவர் என்று குறிப்பிடலாம். அதேவேளை சேர்பியா சிதைவடைவதற்கு காரணமாக இருந்தவர். ஆனால் இன்று சுமார் 18 ஆண்டுகள் ஆகிய நிலையில் சேர்பியா வளர்ச்சியடைவதற்கும் அல்லது வெள்ளமை பெற்றதாக திகழ்வதற்கு டோனி பிளேயர் அவர்கள் காரணமாக இருப்பதோடு, கொசவோவினுடைய சுதந்திரம் விளக்கப்படும் ஆபத்துக்கு ஏதோ ஒரு வகையில் டோனி பிளேயர் அவர்கள் காரணமாக இருக்கின்றார். இதனை நாங்கள் அன்று அதுதான் யதார்த்தம், அதுதான் நடைமுறை சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலை மாறி இருக்கும். இன்று யதார்த்தம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. அதுதான், ஆகவே அது நிலை மாற்றம். அதாவது கிடைப்பதை பெற்றுக்கொள்வது, தருவதை வாங்கிக் கொள்ளும் மனநிலையோடு இருந்திருந்தால் இந்த மாற்றத்தை சேர்பியர்கள் மேற்கொண்டிருக்க முடியாது. ஆகவே நாங்கள் இன்றே இந்த சூழலில் இருந்து கொண்டு இதுதான் என்று ஒரு நிரந்தரமாக ஒன்று பெற்றுக்கொள்வதை விடுத்து நாங்கள் ஒரு நீண்டகால நோக்கில் சிந்தித்து செயற்படுவோமாக இருந்தால், எங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால், அந்த தருணத்தில் நாங்கள் பலவடைவதற்கான சாத்தியம் அதிகம் என்பதை இந்த சம்பவம் ஒன்று எடுத்து காட்டுகிறது. இப்போது இனப்படுகொலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் முதலில் இல்லையா? முதலில் அந்த கேள்வியினுடைய ஒரு அங்கமாக வந்தது இந்த இனப்படுகொலை என்பது, இனப்படுகொலை நடந்தது என்பதை தீர்மானமாக போட்டு லண்டனில் மாநாடுகள் நடந்த காலங்கள் ஞாபகம் இருக்கிறது. உலகம் முழுவதும் டப்ளினில் ஒரு தீர்ப்பாயம் நடந்தது, அது ஒரு பிரேமனில் நடந்த மக்கள் தீர்ப்பாயங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த இனப்படுகொலை என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு தயங்குகிற தமிழ் அமைப்புகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது. மேற்கு நாடுகளுடைய ஆதரவு அல்லது மேற்கு நாடு அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சூழலில் அவர்கள் தங்களுடைய கோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலைக்கும் இனப்படுகொலைக்கான தீர்வு தேடுதலுக்கும் தொடர்பு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த அமைப்புகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மௌனம் காத்து வருகிற பொழுது, நாளை இனப்படுகொலை என்பது என்றோ சொல்லப்பட்ட வெற்று கோஷம் என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட மாட்டாதா? அந்த ஆபத்துங்களுக்கு இருக்கின்றது. எங்கள் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. அல்லது சர்வதேசத்தின் ஒரு பகுதி வந்து இன்று இன அழிப்பு என்பதை பேசுவதை விரும்பவில்லை என்பதற்காக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் கைவிட்டு விட முடியாது. இதனுடைய அர்த்தம் நாங்கள் அந்த சர்வதேச தரப்போடு முரண்படுகின்றோம் என்பது அல்ல, அல்லது முரண்டு பிடிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் எங்களுடைய போராட்டத்தை ஒரு தேக்க நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியாது.
இன்றைய அரசியல் சூழலில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இதனுடைய அர்த்தம் அவர்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அல்ல. இந்த இடத்தில் நாங்கள் ஆர்மீனியா இன அழிப்பை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், உலகிலே இடம்பெற்ற முதலாவது இன அழிப்பு என்பது ஆர்மீனியா இன அழிப்பு. 1915 இடம்பெற்ற இந்த இன அழிப்பு 2015 அதாவது 100 வருடங்கள் கழிந்த நிலையில்தான் ஜெர்மனி ஆர்மீனியர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை ஏற்று அங்கீகரித்தது. அதேபோல் பிரான்ஸ் 2012 ஏற்று அங்கீகரித்தது. 100 வருடங்கள் ஆகியும் ஆர்மீனியர்கள் தங்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம்தான் இருந்தார்கள். இன்று வரைக்கும் சுமார் 26 நாடுகள் தான் ஆர்மீனியாவில் இடம்பெற்றது இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் ஆர்மீனியர்கள் தங்கள் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை உலகின் பெரும்பாலான நாடுகளை ஏற்று அங்கீகரிக்க வைக்கும் போராட்டத்தை 100 வருடங்கள் கழிந்தும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே தமிழர் தரப்பும் எந்தகைய அரசியல் சூழல் வந்தாலும் இன அழிப்பு என்ற விடயத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, எமது தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பிற்கு நீதியை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, அந்த விடயமே இது வெற்று கோஷமாக சிலரால் கூறப்பட்டாலும் அந்த விடயத்தை வைத்தே பேரம் பேசலாம். ஸ்ரீலங்கா அரசு ஒரு கட்டத்தில் வரலாம், நீங்கள் இன அழிப்பு என்ற விடயத்தை எங்களிடம் வந்து நாங்கள் அந்த சொல்லுவோம், அந்த பல கார்ட்ஸ் வைத்திருக்க வேண்டும், ட்ரம்ப் கார்ட்ஸ் மாதிரி ஒவ்வொன்றை எதுக்கு உரிய நேரத்துக்கு போடுறதுக்கு, சில உச்சபட்ச நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் அந்த பேரம் பேசுகின்ற போகின்ற சூழலில் எங்கள் தரப்பினுடைய வாதங்களாக அவர்கள் சொல்லுவார்கள், இந்த விடயத்தில் நீங்கள் கைவிடுகிறீர்களா, இந்த விடயம் என்றால் இன்று எந்த சூழலில் நாங்கள் ஸ்ரீலங்கா தரப்பிடம் தமிழர் தரப்பு ஆக பேசப்போகின்ற தரப்புகளிடம் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் கேட்டீர்கள். ஏன் இல்லை என்று பார்த்தால், எங்களிடம் இருக்கக்கூடியதை இவர்கள் கைவிட்டு விட்டு தான் அங்கே போயிருக்கிறார்கள். இன அழிப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றாலே அதனை ஸ்ரீலங்கா தரப்பு சொல்லும், நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் கைவிடுகிறீர்கள் என்று கேட்டதே பேரம் பேசத்தில் ஒரு அங்கமாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் இன அழிப்பு பற்றி பேசுவதை கைவிட்டபடி தமிழ் மக்களுக்கு ஒரு இறைமையும் சுயநிர்ணயம் அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்பதை பேசுவதை கைவிட்டபடியில் போகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் அரைகுறை தீர்வுகள் தான் எங்கள் மீது திணிக்கப்படும். அது மாகாண சபையை தாண்டி கிராம சபையாகவும் மாறலாம். ஆகவே குறைந்தபட்சம் நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த கோரிக்கைகளை எங்களுடைய போராட்டத்தினூடாக நகர்த்தலாம். இரண்டாவது பகுதி, அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடப்பாடு. அந்த தடத்திலிருந்து நாங்கள் வழி தவற முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த அதோடு இந்த இன்னும் நீண்டகால கோரிக்கை என்று வருகிற பொழுது அநேகமானவர் சொல்கின்ற கோரிக்கை, ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு இலங்கை தீவுக்குள் நடத்தப்படல் வேண்டும் என்பதுதான் அந்த முன்வைக்கப்படுகிற கோரிக்கை. இது தமிழகத்திலிருந்தும் சரி, புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் சரி வருகிறது. தமிழர்களுக்கு ஒரு தனி தேசம் வேண்டுமா இல்லையா, அவர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அவர்களிடம் கேளுங்கள் என்கிற ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் முன்னின்று அதை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோஷம் எல்லாம் இருக்கிறது. இந்த கோஷத்தினுடைய வீச்சு அண்மை காலத்தில் எப்படி இருக்கிறது தெரியவில்லை. இப்போது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீண்டும் கையில் எடுக்கிற பொழுது பலர் அந்த கோஷத்தை மீண்டும் முன்வைக்கிறார்கள். இதற்கு இது சாத்தியம் அல்லது இது இப்போ நடைமுறைகள் நேரடியாக பார்க்கிற பொழுது இது சாத்தியமில்லை என்று தெரிந்தாலும் கூட, இது போன்ற இந்த கருத்தியல் போராட்டங்கள் நீண்டகால நோக்கில் எப்படியான விதத்தில் பயனை தரக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? வேறு உதாரணங்கள் இருக்கிறது, வேறு நாடுகள் இப்படி செய்திருக்கிறார்கள். எப்படி ஆட்சி மாற்றங்கள் ஆறி போர் நடந்த பல ஆண்டுகளான பிறகும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம் என்பது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம்? ஆம், அவ்வாறு நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு உதாரணம் ஐரோப்பாவிலேயே இருக்கின்ற ஸ்பெயினில் இருக்கின்ற கேட்டலோனியா அவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட முள்ளிவாய்க்கால் இந்த பேரவலத்தை போன்று கேட்டலோனியர்களுக்கும் 1714 செப்டம்பர் 11 ஒரு பேரழிவு ஏற்பட்டது. இராணுவ ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய விடுதலைக்கான விருப்பு வேட்கை என்பன கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் கேட்டலோனியர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. தங்களுடைய அந்த வீழ்ச்சியான நாளை செப்டம்பர் 11 தங்களுடைய தேசிய தினமாக பிரகடனப்படுத்தினார்கள். தங்களுடைய மீள் எழுச்சிக்கான மறு மலர்ச்சிக்கான தினமாக அதனை பிரகடனப்படுத்தினார்கள். இன்று 300 வருடங்கள் கலைந்துள்ளது கேட்டலோனியா மக்களினுடைய அந்த சுதந்திரத்திற்கான போராட்டம். 2012 மார்ச் மாதம் கேட்டலோனியாவில் ஒரு கேட்டலோனியன் நேஷனல் அசம்பிளி ஒன்று உருவாக்கப்பட்டது, ஒரு கேட்டலோனியா தேசிய அவை. அதிலே பல்வேறு ரீதியான கருத்துக்களை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து வைத்த ஒரு விடயம் என்றால் கேட்டலோனியாவினுடைய சுதந்திரம், கேட்டலோனியா மக்களினுடைய எதிர்காலம் என்ற விடயம். அவர்களுக்கிடையில் வெவ்வேறான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அவர்களை ஒரு விடயம் இணைத்து வைத்திருந்தது. அதுதான் இந்த கேட்டலோனியாவுடைய விடுதலை.
அந்த அடிப்படையில் மார்ச் மாதம் இந்த அவை உருவாக்கப்பட்டது 2012. 2012 செப்டம்பர் மாதம் 11 ஒன்றரை மில்லியன் மக்கள், கட்டலோனியா மக்கள் 1.5 மில்லியன் மக்கள் வீதியில் இறங்கி தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய சுதந்திரத்திற்காக வீதியில் இறங்கி, தங்களுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தும் முகமாக வீதியில் இறங்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கட்டலோனியா மக்களினுடைய மொத்த சனத்தொகையே சுமார் 7.5 மில்லியன். அதில் 1.5 மில்லியன் மக்களை கட்டலோனியா தேசிய அவை அல்லது கட்டலோனியா நேஷனல் அசம்பிளி ஒருங்கிணைத்திருந்ததை குறிப்பிடலாம். இது அவர்களுடைய 300 வருடங்கள் கழிந்தும் அவர்களுடைய விடுதலைக்கான அவர்களுடைய பற்றுதலையும் விடுதலை மீதான அவர்களுடைய அந்த வேட்கையையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதேவேளை ஸ்பெயின் அரசாங்கமானது இந்த போராட்டத்தை, அதாவது கட்டலோனியா சுதந்திரமடைவதை அல்லது அவர்கள் மீதான அந்த விடுதலை மீதான வேட்கையை மழுங்கடிப்பதற்காக ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பில் வெவ்வேறு பரிந்துரைகளை அது கொண்டு வந்த வண்ணமே இருக்கின்றது. கடந்த மாதம் கூட சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் ஜனநாயக ரீதியாக, ஏனென்றால் இது ஸ்பெயினிய அரசியலமைப்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தை குறிப்பிட்டு கட்டலோனியா மக்களினுடைய அந்த சுதந்திர தாகத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கட்டலோனியா மக்களும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை அது அண்மையில் இடம்பெற்ற அந்த தேர்தலின் பொழுது கட்டலோனியா சுதந்திரத்திற்கான இந்த ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி என்று சொல்வது 48% நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இதனுடைய அர்த்தம் 52% எதிரானவர்கள் இருக்கிறார் என்று அல்ல, எதிரான தரப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த 48 ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி அவர்கள் தங்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை முன்னிறுத்தும் பொழுது ஏனைய தரப்புகளையும் மெதுவாக உள்வாங்குவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இவர்கள் இந்த சுதந்திரம், தாங்கள் ஒரு இறமையுள்ள சுதந்திர அரசாக மிளிர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது ஸ்பெயின் அரசாங்கம் அவர்களிடம் அந்த கோரிக்கையை கைவிடுங்கள், நாங்கள் இந்த விடயங்களை தருகின்றோம் என்று அவர்களிடம் செல்கின்றது. இவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் விடவில்லை, மாறாக அதனை மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அவை ஸ்பெயின் அரசாங்கத்துடன் அவர்கள் பேசுகிறார்கள். பேச்சுக்கள் மூலம் தங்களுடைய அந்த சுதந்திர தாகத்தை காரணம் காட்டி பேரம் பேசும் பலத்தில் பெற்றுக்கொள்வதை அதிகரித்துக் கொள்கிறார்கள். இது ஒரு படிப்பினை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? இது ஒரு படிப்பினையாக கட்டலோனியாவில் ஸ்பெயினில் நடக்கிற இந்த போராட்டம் என்பது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் சில படிப்பினைகளை கொடுக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் எங்கே வித்தியாசம் வருகிறது? இப்போது கட்டலோனிய இந்த மக்களுடைய பொது புத்தி என்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது. இப்போது சிங்கள மக்களை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக மகாவம்ச மனநிலையில் வந்து இது சிங்களவர்களுடைய நாடு, இது எங்களுடைய நாடு, இங்கு எங்களுக்கு தான் முதலிடம், எங்களுடைய சமயத்துக்கு தான் முதலிடம், தமிழர்கள் எங்களை கடலில் தள்ளிவிடுவார்கள் என்கிற ஒரு பொது புத்தி என்பது இருக்கு சிங்கள மனநிலை இருக்கிறது. இப்போது இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் கட்டலோனியர்கள் தங்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள் என்றால் அது மக்களுடைய மனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஓர்மம். எங்கே தமிழர்களுக்கு என்ன வித்தியாசம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் தமிழ் தரப்புகள், குறிப்பாக தேர்தல் வாக்குகளில் வரக்கூடிய தமிழ் தரப்புகள் அவ்வாறான ஒரு ஓர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறது? அது தமிழ் சமூகத்தினுடைய பொறுப்பா, அல்லது அந்த பொறுப்பை முற்றுமுழுதாக கட்சி தலைமைகளுக்கு மாத்திரம் கொடுத்து விட முடியுமா? கட்சி தலைமைகளுக்கு மாத்திரம் கொடுத்துவிட முடியாது, கட்சி தலைமைகளும் அவ்வாறு செயற்பட முடியாது. என்றால் அது ஜனநாயகம் அல்ல. கட்சி என்று வருகின்ற பொழுது, தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது ஜனநாயக ரீதியான செயற்பாடு. ஆனால் இந்த அழுத்தத்தை மக்களால் தான் வழங்க முடியும். ஆனால் மக்களுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வு செல்ல முடியாத ஒரு சூழல் ஒன்று நிலவிக்கொண்டு வருகின்றதை எங்களால் அறியக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பது மாமனிதர் சிவராமர்களுடைய பாசையில் குறிப்பிடுவதாக, மொழியில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பட்டி தொட்டி எங்கும் மேற்கொண்டு செல்ல வேண்டும். அந்த கிராஸ் ரூட் லெவலுக்கு போகணும் என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய அரசியலிலே ஒரு வெற்றிடமாகத்தான் காணப்படுகிறது. தாயக அரசியலில் இருக்கின்றது அந்த காரணம் அது இருக்கும் வரை, அதேவேளை அந்த அது வெற்றிடம் இருக்கின்ற அதே வேளை தமிழ் மக்களிடம் தோல்வி மனப்பான்மை மிக நாசுக்கான முறையில், மிக நுட்பமான முறையில் திணிக்கப்பட்டிருக்கின்ற அதுதான். கடந்த காலங்களில் நாங்கள் பெலம்பொரி இந்திய ஒரு ஆயுத சக்தியாக இருந்தே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்று எங்களால் எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கிடைப்பதை பெற்றுக்கொள்வோம், தருவதை வாங்கிக் கொள்வோம் என்றது என்று திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்னென்றால் அந்த சூழல் மாறி இருக்கின்றது. அன்று ஆயுத போராட்டத்தால் சாதிக்கக்கூடியதாக இருந்த சூழல்களில் அதுக்கு பிற்பாடான சூழல் என்றால் தமிழ் மக்களினுடைய இந்த ஆயுத போராட்டம் என்பதே தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு அங்கமே தவிர அதுதான் முழு முற்றுமுழுதாக அதனூடாகத்தான் தமிழ் மக்களினுடைய விடுதலையை அடைந்து கொள்ளலாம் என்று
இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் கூட சொல்லவில்லை. அது எங்களுடைய அங்கம், எங்களுடைய, நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். இந்த ஆயுத போராட்டம் என்பது நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது தான். இன்று அது மௌனமான சூழலுக்கு பிற்பாடு இன்று இன்னொரு சூழல் பிறந்திருக்கின்றது. அந்த சூழலில் நாங்கள், எங்களுக்கு இருக்கின்ற, நீங்கள் குறிப்பிட்ட இவர்கள் ஏன் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் நெகட்டிவாக பார்க்குறோம், கிரிட்டிசிசம் என்று. ஏன் எங்கள் வீழ்ச்சிக்குள்ளும் எங்களுக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன் நான் அப்படிறா என்றால் நாங்கள் அதனை பார்க்க முடியாது. எங்களுடைய அழிவுக்கு பின்னரும் எங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன் நாங்கள் அதுவும் நாங்கள் அதனை நாங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் தான், அதனைத்தான் நாங்கள் பார்க்கவில்லை என்று இந்த நெகட்டிவ் நாங்கள் சொன்ன விமர்சனங்களை நெகட்டிவ் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது ஆப்டிமிஸ்ட் ஆல்வேஸ் சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தும் ஒரு சாதகமான பார்வையை பார்க்கின்றவன் வந்து வாய்ப்புகளை தேடுவான். ஆனால் மற்றவன் வந்து எப்பவும் வந்து வாய்ப்புகளுக்குள்ளே நெருக்கடியை தேடுவான்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார். மிக மிக இயல்பாக அண்மை காலத்தில் நாங்கள் பேசி வருகிற ஒரு விடயம் நேர்கள் அநேகமாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இந்த உரையாடல்களில் எல்லாம் அந்த விடயம், அதாவது மிக இலகுவாக பெண்ணம்பரிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட்டு பார்த்தால் கூட தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை தீவுக்குள் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது, குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் போன்றவை வந்த பொழுது, யார் ஜனாதிபதி என்று அந்த நாட்டில் தீர்மானிக்கிற வல்லமை என்கிற அந்த வாக்குப்பலம் தமிழர்களிடம் தான் இருந்தது. மிக இலகுவான பேரம் பேசும் சக்தி. இதற்கு மிக இயல்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்பியிருக்கிற, இதற்காக எதையும் கொடுக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கான முக்கியத்துவமாக இந்த தேர்தல் ஒன்றில் தீர்மானிக்கிற சக்தியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கூட இல்லாதவர்கள் போன்று நாங்கள் நடந்து கொண்டு அந்த நிலைதான் உண்மையில் தமிழர்களுடைய பலம் என்பது மிகவும் பழையான ஒரு சூழலில் பார்க்கப்பட்டதா என்கிற ஒரு நிலையில் பல கேள்விகளை உருவாக்கியிருந்தது. நிர்மானுஷன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இளைஞருடைய உள்ளக அரசியல் தொடர்பாகவும் இன்னும் பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது, தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை நிர்மாணி, நீங்கள் எங்களோடு வந்து நீங்கள் பல நாடுகள் கடந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கிறீர்கள், வந்து எங்களோடு பல விடயங்களை பேசியிருக்கிறீர்கள், உங்களுக்கு எங்களுடைய நன்றி உரித்தாகட்டும். அதே போன்று இன்னும் ஒரு நாளில் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் நன்றி. நன்றி. நிர்மானுஷன் பாலசுந்தரம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி ஒளிபரப்பில் உதவிய நண்பன் முத்துராமன், ரஞ்சந்தன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேர்களே. நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எழுத்தாளர், அரசியல் செயற்பாட்டாளர், ஆய்வாளர் நிர்மானுஷன் பாலசுந்தரம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். விட்ட இடத்திலிருந்து இந்த உரையாடல் தொடங்குகிறது. இந்த இடத்தில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி, நாங்கள் இந்த யதார்த்தவாதம் என்கிற ஒன்று, யதார்த்தவாதம் இல்லை, உண்மையில் நடைமுறை சாத்தியமாக என்று இருக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்கிற ஒரு கோணத்தில், கெட்டிக்காரத்தனம் என்கிற ஒரு கோணத்தில் தமிழ் அரசியலில் பொதுவான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிற ஒரு சூழலில், நீண்டகால அல்லது ஒரு நீண்டகால நோக்கத்தில் லட்சியங்களை அடைவதற்கு குறித்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிர்மானுஷன் நடந்து கொண்டிருக்க, நிர்மாண நேரடியாக கேட்க முடியும். போதும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த கைதிகளுடைய விடுதலை முதற்கொண்டு காணி பிரச்சனை என்று இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அது தவிர குறுங்காலத்தில் இந்த அரசோடு பேசி எதனையும் அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாயகத்தில் முன்னெடுத்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை தான் என்றும், அதற்கு நீதி வேண்டும் என்றும், அவர்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை கொண்டு ஒரு தேசத்தை அமைப்பது தான் லட்சியம் என்றும், இந்த லட்சியங்களை வரித்து கொண்டு அமைப்புகளை கட்டியெழுப்பினார்கள். உள்ளூரில் பேச முடியாத பல விடயங்களை வெளிநாட்டில் சுதந்திரமாக பேசலாம் என்று தாயகத்த மக்களுடைய குரலாக வெளிநாட்டில் ஒலிக்கப் போகிறோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்மை காலத்தை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற அதே அரசியலை மீண்டும் இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பலவும் செய்வதாக படுகிறது. இன அழிப்பு என்கிற கோரிக்கைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழலில், இளைஞனுடைய சுயநிர்ணய உரிமை என்கிற, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்கிற கோஷங்களும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில்,
வெறுமனே சில யதார்த்தவாதங்களில் பேசப்படுகிற ஒரு அரசியலை போன்று முன்னெடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகைபாகம் என்பது வேறு, இலங்கை தீவுக்குள் அவர்களுடைய அங்கே இருக்கின்ற அரசியல் சூழல் என்பது வேறு, அவர்களுக்கு இருக்கிற பணி என்பது வேறு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கம் வேறு. ஆனால் புலம்பெயர் தமிழ் அரசியல் உருவாக்கப்பட்ட காலப்பகுதியும் அவர்களுடைய உருவாக்கப்பட்ட நோக்கமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலும் என்பது வேறு. ஆனால் இன்று புலம்பெயர் அரசியல் கட்டமைப்புகளும் சரி, அல்லது இந்த மனித உரிமை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களும் சரி, இன அழிப்பு என்ற அந்த கோரிக்கையில் கடந்த காலங்களில் உறுதிபட இருந்த தரப்புகள் இன்று அது தொடர்பாக பேச மறுத்து வருகின்றன, அல்லது அது தொடர்பாக மௌனம் காக்கின்றன. ஏனென்று சொன்னால் இன்று அவர்கள் மீண்டும் யதார்த்தம் இதுதான் என்று சொல்லிக்கொண்டு போகின்ற ஒரு சூழல் இருக்குது. இதற்கு நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, சர்வதேச ரீதியாக இந்த யதார்த்தம் நடைமுறை சாத்தியம் என்ற விடயத்தை பார்க்கலாம். அடுத்து, இன அழிப்பு தொடர்பாக எங்களுக்கு இருக்கின்ற சர்வதேச ரீதியான படிப்பினை என்று பார்க்கலாம். முதலில் நாங்கள் யதார்த்தம் என்ற இந்த விடயம் அல்லது நடைமுறை சாத்தியம் என்றதை சர்வதேச ரீதியாக பார்ப்போம் என்றால், நாங்கள் உதாரணத்துக்கு சேர்பியாவை எடுத்துக்கொள்வோம். 1999 நேட்டோ குண்டு தாக்குதலால் சேர்பியா சிதைக்கப்பட்டது. அந்த நேட்டோ குண்டு தாக்குதலில் முக்கியமானவராக பிரித்தானியா பிரதமர் டோனி பிளியர் அவர்கள் பங்கு வைத்திருந்தார். அந்த குண்டு தாக்குதல் என்பது சேர்பியா சிதைவடைந்த அதே வேளை கொசவோ சுதந்திரம் அடைவதற்கு ஏதோ ஒரு வகையில் வழிகோலியது. அன்றைய அந்த சேர்பியாவினுடைய மிலோசோஃபிக் அரசாங்கத்தில் தகவல் துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய பிரதமராக, சேர்பியாவின் பிரதமராக இருக்கின்றார். இவர் 2006 ஒரு நூல் எழுதியிருந்தார் இன்னொருவருடன் இணைந்து. அதில் ஒரு போர்க்குற்றவாளி என்ற துணிப்பட டோனி பிளியர் அவர்களை குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இந்த தகவல் துறை அமைச்சரை போர்க்குற்றவாளி என்று சர்வதேச ரீதியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒருவராக இருந்திருந்தார். 1999 நேட்டோ குண்டு தாக்கல் நடக்குது, 2006 இப்படி நூல் வருகின்றது. இன்று நாங்கள் 2016 நாங்கள் நிற்கின்றோம். 2016 நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், கொசோவினுடைய சுதந்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியானதாக மாறியிருக்கின்றது. சேர்பியாவினுடைய தாங்கள் ஒரு வல்லமை படைத்த சக்தியாக மீண்டும் அவர்கள் சிதைவிலிருந்து மீண்டு கொண்டு வருகின்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம் என்றால், அது எவ்வாறு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்றால், கொசவோ 2008 பிப்ரவரி 17 சுதந்திரம் அடைந்த பிற்பாடு இன்று 8 ஆகியிருக்கின்ற இந்த சூழலிலே கொசவோ மக்கள் அது கொசவோ ஒரு தோல்வியடைந்த நாடாக மாறி வருகிறது. ஏன்? பூகோள அரசியல் நலன்களுக்கு அமைவாக கொசவோக்கான அந்த சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது. ஆனால் அந்த கொசவோ மக்களினுடைய அந்த அதற்குகளுக்கு தேவையான கட்டுமானங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் கொசவோவில் இருக்கிற மக்கள் வெளியேற விரும்புகிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாடுகளில் குடியேற விரும்புகிறார்கள். ஆனால் கொசவோ கடவுச்சீட்டுடன் அவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல், அங்கே வெளியேறுவது இலகுவாக இல்லை. ஆதலால் அவர்கள் சேர்பிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள எத்தனிக்கிறார்கள் என்றால், கொசவோ கடவுச்சீட்டுடன் ஒப்பிடும் பொழுது சேர்பியா கடவுச்சீட்டுடன் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்வது மட்டுமல்ல, குடியேறி வாழ்வதும் இலகு என்ற அடிப்படையில். அந்த அடிப்படையில் கொசவோர்களுக்கு சேர்பியா கடவுச்சீட்டு தேவையாக இருக்கிறது. சேர்பியாவிற்கு கொசவோவில் உள்ள கொசவோர்களுக்கு சேர்பிய கடவுச்சீட்டை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது என்னென்னு சொன்னால், காலப்போக்கில் கொசவோவில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தும் பொழுது அங்கே சேர்பியர்களாக இருக்கப் போகிறார்கள். இதனூடாக இன்று வரை நாங்கள் ஒரு விடயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், சேர்பியா இன்று வரை கொசவோவினுடைய சுதந்திரத்தை ஏற்று அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் இன்றும் கொசவோ தங்களுடைய ஒரு பகுதியாக தான் கருதி வருகிறார்கள். இதனை அவர்கள் சட்ட ரீதியாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நிரூபிப்பதற்கு அவர்கள் எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் காலப்போக்கில் கொசவோவர்கள் கொசவோ என்ற அந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்பியா, அதனால் கொசவோ என்பது சுதந்திரம் செயலற்றதாக மாறுறதுக்கான சூழல் இருக்கின்றது. இதேவேளை இன்னொரு பகுதியில் பார்ப்போம் என்றால், இந்த பால்கன்ஸ் போரின் பொழுது பொஸ்னியா ஹெர்சிகோனா பகுதியிலே இந்த 3 குரோஷியா சேர்பியா உள்ளடங்களாக அங்கே 3 வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த நாட்டில் வாழுகின்ற இந்த சேர்பிய மக்கள் சேர்பியா நாட்டோடு இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கொசோவினுடைய வாக்கெடுப்பையும் காலம் தாழ்த்தி வைத்திருக்கிறது சேர்பியா. அதேவேளை பொஸ்னியா ஹெர்சிகோனாவில் வாழுகின்ற தன்னுடைய இன மக்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதையும் காலந்தாமதி வைத்திருக்கின்றது சேர்பியா. அதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்பியா அங்கத்துவம் பெறுவதற்காக போராடி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இங்கே சாராம்சம் என்னவென்று சொன்னால்,
ஒரு காலத்தில் கொசவோ சுதந்திரம் அடைவ அப்ப இந்த விடயங்களை ஒரு சாதுரியமாக நகர்த்துறதுக்கான ஆலோசனை திறம்பட பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆலோசனையை வழங்குகிறார் என்று சொன்னால் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் அவர்கள். இந்த டோனி பிளேயர் அவர்கள் தான் கொசவோ சுதந்திரம் அடைவதற்கு ஒரு வகையில் வழிவகையாக வழித்தடத்தை அமைத்ததில் ஒருவர் என்று குறிப்பிடலாம். அதேவேளை சேர்பியா சிதைவடைவதற்கு காரணமாக இருந்தவர். ஆனால் இன்று சுமார் 18 ஆண்டுகள் ஆகிய நிலையில் சேர்பியா வளர்ச்சியடைவதற்கும் அல்லது வெள்ளமை பெற்றதாக திகழ்வதற்கு டோனி பிளேயர் அவர்கள் காரணமாக இருப்பதோடு கொசவோவினுடைய சுதந்திரம் விளக்கப்படும் ஆபத்துக்கு ஏதோ ஒரு வகையில் டோனி பிளேயர் அவர்கள் காரணமாக இருக்கின்றார். இதனை நாங்கள் அன்று அதுதான் யதார்த்தம், அதுதான் நடைமுறை சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலை மாறி இருக்கும். இன்று யதார்த்தம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. அதுதான், ஆகவே அது நிலை மாற்றம். அதாவது கிடைப்பதை பெற்றுக்கொள்வது, தருவதை வாங்கிக் கொள்ளும் மனநிலையோடு இருந்திருந்தால் இந்த மாற்றத்தை சேர்பியர்கள் மேற்கொண்டிருக்க முடியாது. ஆகவே நாங்கள் இன்றே இந்த சூழலில் இருந்து கொண்டு இதுதான் என்று ஒரு நிரந்தரமாக ஒன்று பெற்றுக்கொள்வதை விடுத்து நாங்கள் ஒரு நீண்டகால நோக்கில் சிந்தித்து செயற்படுவோமாக இருந்தால், எங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவோமாக இருந்தால் அந்த தருணத்தில் நாங்கள் பலவடைவதற்கான சாத்தியம் அதிகம் என்பதை இந்த சம்பவம் ஒன்று எடுத்து காட்டுகிறது. இப்போது இனப்படுகொலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் முதலில் இல்லையா? முதலில் அந்த கேள்வியினுடைய ஒரு அங்கமாக வந்தது இந்த இனப்படுகொலை என்பது, இனப்படுகொலை நடந்தது என்பதை தீர்மானமாக போட்டு லண்டனில் மாநாடுகள் நடந்த காலங்கள் ஞாபகம் இருக்கிறது. உலகம் முழுவதும் டப்ளினில் ஒரு தீர்ப்பாயம் நடந்தது, அது ஒரு பிரேமனில் நடந்த மக்கள் தீர்ப்பாயங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த இனப்படுகொலை என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு தயங்குகிற தமிழ் அமைப்புகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது. மேற்கு நாடுகளுடைய ஆதரவு அல்லது மேற்கு நாடு அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சூழலில் அவர்கள் தங்களுடைய கோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலைக்கும் இனப்படுகொலைக்கான தீர்வு தேடுதலுக்கும் தொடர்பு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த அமைப்புகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மௌனம் காத்து வருகிற பொழுது நாளை இனப்படுகொலை என்பது என்றோ சொல்லப்பட்ட வெற்று கோசம் என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட மாட்டாதா? அந்த ஆபத்து எங்களுக்கு இருக்கின்றது. எங்கள் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்று ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. அல்லது சர்வதேசத்தின் ஒரு பகுதி வந்து இன்று இன அழிப்பு என்பதை பேசுவதை விரும்பவில்லை என்பதற்காக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் கைவிட்டு விட முடியாது. இதனுடைய அர்த்தம் நாங்கள் அந்த சர்வதேச தரப்போடு முரண்படுகின்றோம் என்பது அல்ல, அல்லது முரண்டு பிடிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் எங்களுடைய போராட்டத்தை ஒரு தேக்க நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. இன்றைய அரசியல் சூழலில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இதனுடைய அர்த்தம் அவர்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அல்ல. இந்த இடத்தில் நாங்கள் ஆர்மீனியா இன அழிப்பை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், உலகிலே இடம்பெற்ற முதலாவது இன அழிப்பு என்பது ஆர்மீனியா இன அழிப்பு. 1915 இடம்பெற்ற இந்த இன அழிப்பு 2015 அதாவது 100 வருடங்கள் கழிந்த நிலையில்தான் ஜெர்மனி ஆர்மேனியர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை ஏற்று அங்கீகரித்தது. அதேபோல் பிரான்ஸ் 2012 ஏற்று அங்கீகரித்தது. 100 வருடங்கள் ஆகியும் ஆர்மேனியர்கள் தங்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம்தான் இருந்தார்கள். இன்று வரைக்கும் சுமார் 26 நாடுகள் தான் ஆர்மேனியாவில் இடம்பெற்றது இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் ஆர்மேனியர்கள் தங்கள் தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்டது இன அழிப்பு என்பதை உலகின் பெரும்பாலான நாடுகளை ஏற்று அங்கீகரிக்க வைக்கும் போராட்டத்தை 100 வருடங்கள் கழிந்தும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே தமிழர் தரப்பும் எந்தகைய அரசியல் சூழல் வந்தாலும் இன அழிப்பு என்ற விடயத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, எமது தேசத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பிற்கு நீதியை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, அந்த விடயமே இது வெற்று கோசமாக சிலரால் கூறப்பட்டாலும் அந்த விடயத்தை வைத்தே பேரம் பேசலாம். ஸ்ரீலங்கா அரசு ஒரு கட்டத்தில் வரலாம், நீங்கள் இன அழிப்பு என்ற விடயத்தை எங்களிடம் வந்து நாங்கள் அந்த சொல்லுவோம் அந்த பல கார்ட்ஸ் வைத்திருக்க வேண்டும், ட்ரம்ப் கார்ட்ஸ் மாதிரி ஒவ்வொன்றை எதுக்கு உரிய நேரத்துக்கு போடுறதுக்கு சில உச்சபட்ச நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் அந்த பேரம் பேசுகின்ற போகின்ற சூழலில் எங்கள் தரப்பினுடைய வாதங்களாக அவர்கள் சொல்லுவார்கள், இந்த விடயத்தில் நீங்கள் கைவிடுகிறீர்களா இந்த விடயம் என்றால். இன்று இந்த சூழலில் நாங்கள் ஸ்ரீலங்கா தரப்பிடம் தமிழர் தரப்பு ஆக பேசப்போகின்ற தரப்புகளிடம் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் கேட்டீர்கள். ஏன் இல்லை என்று பார்த்தால் எங்களிடம் இருக்கக்கூடியதை இவர்கள் கைவிட்டு விட்டு தான் அங்கே போயிருக்கிறார்கள். இன அழிப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றாலே அதனை ஸ்ரீலங்கா தரப்பு சொல்லும், நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் கைவிடுகிறீர்கள் என்று கேட்டதே பேரம் பேசத்தில் ஒரு அங்கமாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் இன அழிப்பு பற்றி பேசுவதை கைவிட்டபடி தமிழ் மக்களுக்கு ஒரு இறமையும் சுயநிர்ணயம் அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்பதை பேசுவதை கைவிட்டபடியில் போகின்றோம் என்று சொன்னால்
அந்த இடத்தில் அரைகுறை தீர்வுகள் தான் எங்கள் மீது திணிக்கப்படும். அது மாகாண சபையை தாண்டி கிராம சபையாகவும் மாறலாம். ஆகவே குறைந்தபட்சம் நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த கோரிக்கைகளை எங்களுடைய போராட்டத்தினூடாக நகர்த்தலாம். இரண்டாவது பகுதி, அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடப்பாடு. அந்த தடத்திலிருந்து நாங்கள் வழி தவற முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த அதோடு இந்த இன்னும் நீண்டகால கோரிக்கை என்று வருகிற பொழுது அநேகமான ஒரு சொல்கின்ற கோரிக்கை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு இலங்கை தீவுக்குள் நடத்தப்படல் வேண்டும் என்பதுதான் அந்த முன்வைக்கப்படுகிற கோரிக்கை. இது தமிழகத்திலிருந்தும் சரி புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் சரி வருகிறது. தமிழர்களுக்கு ஒரு தனி தேசம் வேண்டுமா இல்லையா, அவர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அவர்களிடம் கேளுங்கள் என்கிற ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் முன்னின்று அதனை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோஷம் எல்லாம் இருக்கிறது. இந்த கோஷத்தினுடைய வீச்சு அண்மை காலத்தில் எப்படி இருக்கிறது தெரியவில்லை. இப்போது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீண்டும் கையில் எடுக்கிற பொழுது பலர் அந்த கோஷத்தை மீண்டும் முன்வைக்கிறார்கள். இதற்கு இது சாத்தியம் அல்லது இது இப்போ நடைமுறைகள் நேரடியாக பார்க்கிற பொழுது இது சாத்தியமில்லை என்று தெரிந்தாலும் கூட இது போன்ற இந்த கருத்தியல் போராட்டங்கள் நீண்டகால நோக்கில் எப்படியான விதத்தில் பயனை தரக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? வேறு உதாரணங்கள் இருக்கிறது, வேறு நாடுகள் இப்படி செய்திருக்கிறார்கள். எப்படி ஆட்சி மாற்றங்கள் ஆறி போர் நடந்து பல ஆண்டுகளான பிறகும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம் என்பது எந்தளவுக்கு ஒரு சாத்தியம்? ஆம், அவ்வாறு நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு உதாரணம் ஐரோப்பாவிலேயே இருக்கின்ற ஸ்பெயினில் இருக்கின்ற கட்டலோனியா அவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட முள்ளிவாய்க்கால் இந்த பேரவலத்தை போன்று கட்டலோனியர்களுக்கும் 1714 செப்டம்பர் 11 ஒரு பேரழிவு ஏற்பட்டது. இராணுவ ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய விடுதலைக்கான விருப்பு வேட்கை என்பன கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் கட்டலோனியர்கள் சோர்ந்து போய்விடவில்லை. தங்களுடைய அந்த வீழ்ச்சியான நாளை செப்டம்பர் 11 தங்களுடைய தேசிய தினமாக பிரகடனப்படுத்தினார்கள். தங்களுடைய மீள் எழுச்சிக்கான மறு மலர்ச்சிக்கான தினமாக அதனை பிரகடனப்படுத்தினார்கள். இன்று 300 கலைந்துள்ளது கட்டலோனியா மக்களினுடைய அந்த சுதந்திரத்திற்கான போராட்டம். 2012 மார்ச் மாதம் கட்டலோனியாவில் ஒரு கட்டலோனியன் நேஷனல் அசம்பிளி ஒன்று உருவாக்கப்பட்டது, ஒரு கட்டலோனியா தேசிய அவை. அதிலே பல்வேறு ரீதியான கருத்துக்களை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து வைத்த ஒரு விடயம் என்றால் கட்டலோனியாவினுடைய சுதந்திரம், கட்டலோனியா மக்களினுடைய எதிர்காலம் என்ற விடயம். அவர்களுக்கிடையில் வெவ்வேறான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அவர்களை ஒரு விடயம் இணைத்து வைத்திருந்தது, அதுதான் இந்த கட்டலோனியாவுடைய விடுதலை. அந்த அடிப்படையில் மார்ச் மாதம் இந்த அவை உருவாக்கப்பட்டது. 2012 செப்டம்பர் 11 1.5 மில்லியன் மக்கள், கட்டலோனியா மக்கள் 1.5 மில்லியன் மக்கள் வீதியில் இறங்கி தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய சுதந்திரத்திற்காக வீதியில் இறங்கி, தங்களுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தும் முகமாக வீதியில் இறங்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கட்டலோனியா மக்களினுடைய மொத்த சனத்தொகையே சுமார் 7.5 மில்லியன். அதில் 1.5 மில்லியன் மக்களை கட்டலோனியா தேசிய அவை அல்லது கட்டலோனியா நேஷனல் அசம்பிளி ஒருங்கிணைத்திருந்ததை குறிப்பிடலாம். இது அவர்களுடைய 300 கழிந்தும் அவர்களுடைய விடுதலைக்கான அவர்களுடைய பற்றுதலையும் விடுதலை மீதான அவர்களுடைய அந்த வேட்கையையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதேவேளை ஸ்பெயின் அரசாங்கமானது இந்த போராட்டத்தை, அதாவது கட்டலோனியா சுதந்திரமடைவதை அல்லது அவர்கள் மீதான அந்த விடுதலை மீதான வேட்கையை மழுங்கடிப்பதற்காக ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பில் வெவ்வேறு பரிந்துரைகளை அது கொண்டு வந்த வண்ணமே இருக்கின்றது. கடந்த மாதம் கூட சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் ஜனநாயக ரீதியாக, ஏனென்றால் இது ஸ்பெயினிய அரசியலமைப்பில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தை குறிப்பிட்டு கட்டலோனியா மக்களினுடைய அந்த சுதந்திர தாகத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கட்டலோனியா மக்களும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை அது அண்மையில் இடம்பெற்ற அந்த தேர்தலின் பொழுது கட்டலோனியா சுதந்திரத்திற்கான இந்த ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி என்று சொல்வது 48% நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இதனுடைய அர்த்தம் 52% எதிரானவர்கள் இருக்கிறார் என்று அல்ல, எதிரான தரப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த 48 ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி அவர்கள் தங்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை முன்னிறுத்தும் பொழுது ஏனைய தரப்புகளையும் மெதுவாக உள்வாங்குவதற்கான திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இவர்கள் இந்த சுதந்திரம், தாங்கள் ஒரு இறமையுள்ள சுதந்திர அரசாக மிளிர வேண்டுமென்ற இந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது ஸ்பெயின் அரசாங்கம் அவர்களிடம் அந்த கோரிக்கையை கைவிடுங்கள், நாங்கள் இந்த விடயங்களை தருகின்றோம் என்று அவர்களிடம் செல்கின்றது. இவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் விடவில்லை, மாறாக அதனை மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டுதான் வந்திருக்கிறார்கள்.
அவை ஸ்பெயின் அரசாங்கத்துடன் அவர்கள் பேசுகிறார்கள். பேச்சுக்கள் மூலம் தங்களுடைய அந்த சுதந்திர தாகத்தை காரணம் காட்டி பேரம் பேசும் பலத்தில் பெற்றுக்கொள்வதை அதிகரித்துக் கொள்கிறார்கள். இது ஒரு படிப்பினை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? இது ஒரு படிப்பினையாக கட்டலோனியாவில் ஸ்பெயினில் நடக்கிற இந்த போராட்டம் என்பது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் சில படிப்பினைகளை கொடுக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் எங்கே வித்தியாசம் வருகிறது? இப்போது கட்டலோனிய இந்த மக்களுடைய பொது புத்தி என்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது. இப்போது சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மகாவம்ச மனநிலையில் வந்து இது சிங்களவர்களுடைய நாடு, இது எங்களுடைய நாடு, இங்கு எங்களுக்கு தான் முதலிடம், எங்களுடைய சமயத்துக்கு தான் முதலிடம், தமிழர்கள் எங்களை கடலில் தள்ளிவிடுவார்கள் என்கிற ஒரு பொது புத்தி என்பது இருக்கு சிங்கள மனநிலை இருக்கிறது. இப்போது இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் கட்டலோனியர்கள் தங்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள் என்றால் அது மக்களுடைய மனங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஓர்மம். எங்கே தமிழர்களுக்கு என்ன வித்தியாசம் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் தமிழ் தரப்புகள், குறிப்பாக தேர்தல் வாக்குகளில் வரக்கூடிய தமிழ் தரப்புகள் அவ்வாறான ஒரு ஓர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறது? அது தமிழ் சமூகத்தினுடைய பொறுப்பா, அல்லது அந்த பொறுப்பை முற்றுமுழுதாக கட்சி தலைமைகளுக்கு மாத்திரம் கொடுத்து விட முடியுமா? கட்சி தலைமைகளுக்கு மாத்திரம் கொடுத்துவிட முடியாது, கட்சி தலைமைகளும் அவ்வாறு செயற்பட முடியாது என்றால் அது ஜனநாயகம் அல்ல. கட்சி என்று வருகின்ற பொழுது, தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது ஜனநாயக ரீதியான செயற்பாடு. ஆனால் இந்த அழுத்தத்தை மக்களால் தான் வழங்க முடியும். ஆனால் மக்களுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வு செல்ல முடியாத ஒரு சூழல் ஒன்று நிலவிக்கொண்டு வருகின்றதை எங்களால் அறியக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பது மாமனிதர் சிவராமர்களுடைய பாசையில் குறிப்பிடுவதாக, மொழியில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பட்டி தொட்டி எங்கும் மேற்கொண்டு செல்ல வேண்டும். அந்த கிராஸ் ரூட் லெவலுக்கு போகணும் என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய அரசியலிலே ஒரு வெற்றிடமாகத்தான் காணப்படுகிறது, தாயக அரசியலில் இருக்கின்றது. அந்த காரணம் அது இருக்கும் வரை, அதே வேளை அந்த அது வெற்றிடம் இருக்கின்ற அதே வேளை தமிழ் மக்களிடம் தோல்வி மனப்பான்மை மிக நாசுக்கான முறையில், மிக நுட்பமான முறையில் திணிக்கப்பட்டிருக்கின்ற, அதுதான் கடந்த காலங்களில் நாங்கள் பெலம்பொரி இந்திய ஒரு ஆயுத சக்தியாக இருந்தே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்று எங்களால் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதனால் கிடைப்பதை பெற்றுக்கொள்வோம், தருவதை வாங்கிக் கொள்வோம் என்றது என்று திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்னென்றால் அந்த சூழல் மாறி இருக்கின்றது. அன்று ஆயுத போராட்டத்தால் சாதிக்கக்கூடியதாக இருந்த சூழல்களில் அதுக்கு பிற்பாடான சூழல் என்றால் தமிழ் மக்களினுடைய இந்த ஆயுத போராட்டம் என்பதே தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு அங்கமே தவிர அதுதான் முழு முற்றுமுழுதாக அதனூடாகத்தான் தமிழ் மக்களினுடைய விடுதலையை அடைந்து கொள்ளலாம் என்று இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் கூட சொல்லவில்லை. அது எங்களுடைய அங்கம், எங்களுடைய நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். இந்த ஆயுத போராட்டம் என்பது நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது தான். இன்று அது மௌனமான சூழலுக்கு பிற்பாடு இன்று இன்னொரு சூழல் பிறந்திருக்கின்றது. அந்த சூழலில் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற, நீங்கள் குறிப்பிட்ட இவர்கள் ஏன் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் நெகட்டிவாக பார்க்குறோம், கிரிட்டிசிசம் என்று, ஏன் எங்கள் வீழ்ச்சிக்குள்ளும் எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றது, ஏன் நான் அப்படிறா என்றால் நாங்கள் அதனை பார்க்க முடியாது, எங்களுடைய அழிவுக்கு பின்னரும் எங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தது, ஏன் நாங்கள் அதுவும் நாங்கள் அதனை நாங்கள் பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் தான், அதனைத்தான் நாங்கள் பார்க்கவில்லை என்று இந்த நெகட்டிவ் நாங்கள் சொன்ன விமர்சனங்களை நெகட்டிவ் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது ஆப்டிமிஸ்ட் ஆல்வேஸ் சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தும் ஒரு சாதகமான பார்வையை பார்க்கின்றவன் வந்து வாய்ப்புகளை தேடுவான். ஆனால் மற்றவன் வந்து எப்பவும் வந்து வாய்ப்புகளுக்குள்ளே நெருக்கடியை தேடுவான்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார். மிக மிக இயல்பாக அண்மை காலத்தில் நாங்கள் பேசி வருகிற ஒரு விடயம் நேர்கள் அநேகமாக ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இந்த உரையாடல்களில் எல்லாம் அந்த விடயம், அதாவது மிக இலகுவாக பெண்ணம்பரிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட்டு பார்த்தால் கூட தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை தீவுக்குள் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது, குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் போன்றவை வந்த பொழுது, யார் ஜனாதிபதி என்று அந்த நாட்டில் தீர்மானிக்கிற வல்லமை என்கிற அந்த வாக்குப்பலம் தமிழர்களிடம் தான் இருந்தது. மிக இலகுவான பேரம் பேசும் சக்தி. இதற்கு மிக இயல்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நம்பியிருக்கிற, இதற்காக எதையும் கொடுக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கான முக்கியத்துவமாக இந்த தேர்தல் ஒன்றில் தீர்மானிக்கிற சக்தியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கூட இல்லாதவர்கள் போன்று நாங்கள் நடந்து கொண்ட அந்த நிலைதான் உண்மையில் தமிழர்களுடைய பலம் என்பது மிகவும் பழையான ஒரு சூழலில் பார்க்கப்பட்டதா என்கிற ஒரு நிலையில் பலகேள்விகள் உருவாக்கியிருந்தது. நிர்மானுஷன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இளைஞருடைய உள்ளக அரசியல் தொடர்பாகவும் இன்னும் பல விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது, தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை நிர்மாணி, நீங்கள் எங்களோடு வந்து நீங்கள் பல நாடுகள் கடந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கிறீர்கள், வந்து எங்களோடு பல விடயங்களை பேசியிருக்கிறீர்கள், உங்களுக்கு எங்களுடைய நன்றி உரித்தாகட்டும்.
அதே போன்று இன்னொரு நாளில் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் நன்றி. நன்றி. நிர்மானசன் பாலசுந்தரம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியை ஒளிபரப்பில் உதவிய நண்பன் முத்துராமன், ரஞ்சந்தன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேர்களே.